என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். டிஎம்டி சினிமா சேனல் நேயர்களே, பரபரப்பான சுவையான புதுமையான சினிமா தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்குகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வருமான வரி சோதனையில் அன்பு செழியன், அதிர்ச்சியிலும் வருத்தத்திலும் தமிழ் திரையுலகம். வருமான வரி கட்டுவதற்கு கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் சினிமா புறமுகர்கள் அலுவலகங்களில் பங்களாக்களில் வருமான வரி அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நேரத்தில் 2 லிங்க் உள்ள நிறுவனங்களில் வருமான வரி சோதனை நடந்தது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு முன்னணி ஃபைனான்சியர் என்றால் அது அன்பு செழியன்தான். நடுராத்திரி 3 மணிக்கு சென்று இத்தனை கோடி வேண்டுமென்றாலும் கேஷாக தரக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஃபினான்சியர் அன்பு செழியன்தான். கோபுரம் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் அவர் தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக முக்கிய அமைச்சரின் பினாமி அன்பு செழியன் என்று கூறப்பட்டது. இப்போது திமுக ஆட்சியில் ஒரு முக்கிய பெண் எம்பி வீட்டில் சம்பந்தம் வைத்திருக்கிறார் அன்பு செழியன். அன்பு செழியன் இல்ல திருமணத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நேரில் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினார். அன்பு செழியனை பொறுத்தவரையில் நல்லதாக சொல்லுகிறதும் உண்டு, கெட்டதாக சொல்கிறதும் உண்டு. தேவயானியிடம் ஃபைனான்ஸ் கொடுத்திருந்தார் அன்பு செழியன். ஆனால் தேவயானி அன்பு செழியனை வானளாவ புகழ்ந்தார். என்னுடைய ஆபத் பாந்தவன் அன்பு செழியன் என்று பாராட்டினார் தயாரிப்பாளரும் நடிகையுமான தேவயானி. அதே நேரத்தில் இயக்குனர் சசிகுமாரின் உறவினர் ஒருவர் திடீரென மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு காரணம் அன்பு செழியன் என்று சசிகுமார் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் விசாரணை நடந்ததே தவிர அன்பு செழியன் எந்த புகாரிலும் சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தந்தது. இந்த சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித், சியான் விக்ரம் உள்ளிட்ட அத்தனை நட்சத்திர நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு நிதியுதவி செய்பவர் அன்பு செழியன். உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரித்து நடித்த விக்ரம் படத்துக்கு மெயின் ஃபைனான்சியரே அன்பு செழியன்தான். ஆனால் அந்த படத்தை வாங்கி வெளியிடும் உரிமையை ரெட் ஜெயின் மூவி சார்பில் திமுக இளைஞரணி தலைவரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் பெற்றார். அந்த சமயத்தில் அன்பு செழியனிடம் வாங்கியிரு கமல்ஹாசன் வாங்கிய அத்தனை பணத்தையும் ரெட் ஜெயின் மூவிஸ் திருப்பி கொடுத்தது. அதேபோல் இன்றைக்கும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற அஜித், விஜய், சியான் விக்ரம் மற்றும் சிவகார்த்திகேயன், தனுஷ் படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்து கொண்டிருப்பவர் அன்பு செழியன். ஏன், இப்போதைய ஜவுளிக்கடை அதிபர் பட வெளியீட்டிலும் ஃபைனான்ஸ் செய்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன், பிரபல தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் கலைப்புலி தானு, பிரபல தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன், தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா, எஸ்ஆர் பிரபு உள்ளிட்டோர் அலுவலகங்களிலும் பங்களாக்களிலும் சோதனை நடந்தது. டெல்லியிலிருந்து அதிகாரிகள், வருமான வரி அதிகாரிகள் வந்து இந்த சோதனை நடத்தினார்கள். அதிகாலையிலேயே தொடங்கிவிட்டது. இதில் முதலில் வருமான வரி சோதனை வந்து வெளியே வந்தவர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. மீதி தயாரிப்பாளர்கள் அலுவலகங்களில் வருமான வரி சோதனை முற்றுப்புறவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது கிடைத்த தகவலின்படி அன்பு செழியன் அலுவலகத்தில் 200 கோடி ரூபாய் வருமான வரி கணக்கில் காட்டாத பணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தியேட்டர் அதிபர்களிடமிருந்து வாங்கிய பணம், விநியோகஸ்தரிடமிருந்து வாங்கிய பணம், இதற்கெல்லாம் சரியான கணக்கு அன்பு செழியன் வைத்திருக்கவில்லை என்று வருமான வரி அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அன்பு செழியனை பொறுத்தவரையிலும் விக்ரம் படம், அவர் தான் ஃபைனான்சியர், அந்த விஷயம்
ஞானவேல் ராஜா, எஸ் ஆர் பிரபு ஆகியோர் நடிகர் சிவகுமாரின் மகன்கள் சூர்யா மற்றும் கார்த்திக் படங்களை தயாரித்தவர்கள், விநியோகஸ்தர்கள். எஸ் ஆர் பிரபு சமீபத்தில் ஒரு பெரிய மொழிமாற்று படத்தை தமிழகத்தில் வெளியிட்டு பல கோடி சம்பாதித்தவர். அது மட்டுமல்ல, சூர்யா கார்த்திக் நடித்த படங்களில் சரியான வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யவில்லை, அதில் சில தெலுங்குகள் நடந்திருப்பதாகத்தான் சோதனை நடைபெறுவதாக சொல்கிறார்கள். வருமான வரி சோதனை என்பது எப்போதும் நடப்பது தான், அதில் பெரிய பேசுவதற்கான விஷயம் இல்லை. சினிமா கம்பெனியில் அடிக்கடி வருமான வரி சோதனை நடக்கும், இது இயல்புதான் என்று சொல்லியிருக்கிறார் மதுரையில் ஒரு விழாவில் பேசிய நடிகர் கார்த்தி. ஆனால் நாம் இப்போது தயாரிப்பாளர்களிடம் விசாரித்த வகையில், வருமான வரி கணக்கில் இல்லாத பணம் வருமான வரி கணக்கு மற்றும் அபராதம் செலுத்தி மீதி கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் பிஸ்னஸ் தேவைதானா என்று அன்புச்செழியன் யோசிக்கலாம். எதுக்கு போட்டு இவ்வளவு கருப்பு பணம் வெள்ளப்பணம்னு சொல்லிட்டு நம்ம பேரும் ரிப்பேர் ஆகுது என்று சொல்லி ஃபைனான்ஸ் செய்வதை நிறுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி பண்டாரி என்பவருடைய மார்வாடி ஃபைனான்சியர் வீட்டிலும் பங்களாவிலும் சோதனை நடந்திருக்கிறது. பல மார்வாடிகள் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் செய்து வந்தார்கள். பல தயாரிப்பாளர்கள் திருப்பி கொடுக்கவில்லை, இதனால் பல மார்வாடிகள் போண்டியானார்கள். ஒன்று இரண்டு பேர் பண்டாரியை போன்றவர்கள் இப்போது ஃபைனான்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா படங்களுக்குமே கடைசி நேரத்தில் ஃபைனான்சியருடன் பஞ்சாயத்து நடந்த பிறகுதான் படம் வெளிவருகிறது. இது தமிழ் சினிமாவின் எழுதப்படாத இலக்கணம். இப்போதைக்கு விஜய் படத்தினுடைய தயாரிப்பாளர், அஜித் படத்தினுடைய தயாரிப்பாளர், சிவகார்த்திகேயன் படத்தினுடைய தயாரிப்பாளர், தனுஷ் பட தயாரிப்பாளர், இவ்வளவு பேரும் சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த சூழ்நிலையில் இனிமேல் சம்பளம் அதிகமாக கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். நடிகர்களுக்கு நமக்கு தான் ஃபைனான்ஸ் கிடைக்குதே, அதான் பண்டாரி இருக்கார், நம்ம அன்புச்செழியன் இருக்காருன்னு சொல்லி கோடிக்கணக்கில் நடிகர்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்கள் தயாரிப்பாளர். இனிமேல் அந்த நிலை தொடராது. எனவே நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பதற்கான சூழ்நிலை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இனிமேல் படம் எடுப்பவர்கள் 75% முதலீடு 25% ஃபைனான்ஸ் என்றால்தான் படம் எடுக்க முடியும். பணம் இருப்பவர்கள் மட்டுமே இனிமேல் படம் எடுக்க முடியும். ஃபைனான்ஸ் வாங்கிடலாம், அப்புறம் கொடுத்துடலாம், நட்சத்திர நடிகர் நடித்த படம் எல்லோரும் வாங்கிக் கொள்வார்கள், விநியோகஸ்தர் தயாராக இருக்கிறார்கள் என்று நினைத்தால் அது இனிமேல் நடக்காது. தமிழ் சினிமா அதிர்ச்சியில் மூழ்கியிருப்பதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் அது மட்டுமல்ல, முன்னெல்லாம் வசூல் என்பது இந்த படம் நல்லா ஓடிச்சுப்பா, இந்த படம் சக்ஸஸ்ப்பா, இந்த படம் லாபம்ப்பா என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இப்போது 500 கோடி லாபம், 100 கோடி லாபம், 200 கோடி லாபம், ரஜினிகாந்துக்கு 120 கோடி, விஜய்க்கு 120 கோடி சம்பளம் என்று எல்லோருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இதனால் இந்த வருமான வரி சோதனை குறித்து மக்கள் யாரும் வருத்தப்படவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள்தான் மன உளைச்சலில் இருப்பார்களே தவிர, மாட்டிக்கிட்டாங்களா ஐயா, மாட்டுங்க மாட்டுங்க என்று சொல்கிறார்கள். இதில் இரண்டு பேர் சரியான கணக்கை கொடுத்து வருமான வரியை செலுத்தியிருக்கிறார்கள். ஒருவர் உலகநாயகன் கமலஹாசன், மற்றொன்று ரெட்ஜெயின் மூவிஸ். இந்த ரெட்ஜெயின் மூவிஸ் காட்டிய கணக்கை அதே மாதிரி தானே மற்றவங்க காட்டணும் விநியோகஸ்தர்கள், அந்த மாதிரி காட்டலை, வேறு மாதிரி கணக்கு கொடுத்ததால் அப்போ உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு ரெட்ஜெயின் மூவிஸ் சாருக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிம்போது மாட்டிப்பாங்கள்ல. அதாவது முன்னெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பெரும்பாலும் வருமான வரி கணக்கு சோதனையில் மாட்டிக்க மாட்டாங்க. இந்த முறை பல விநியோகஸ்தர்களின் அறிக்கை வருமான வரி தாக்கலில் தில்லுமுள்ளு இருந்ததன் காரணமாகத்தான் பெரிய தயாரிப்பாளர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் தெரிவித்தார். இனிமேலாவது தமிழ் சினிமா அதிபர்கள் வருமான வரி கணக்கை தில்லுமுள்ளு செய்யாமல் ஒழுங்கான வருமான வரி செலுத்தி உங்கள் லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் வருமான வரித்துறையின் ஒரு அறிவுரை. எல்லாத்தையும் வெள்ளையாக்கிரு, ஏன் கருப்பு வச்சுருக்க, கருப்பு வச்சா மாட்டிக்கதான் செய்வேன். இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாடம். டிஎம்டி சேனல் நேயர்களே, பரபரப்பான தகவல்களுக்கு தொடர்ந்து டிஎம்டி சேனலை பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறீர்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை பரபரப்பான செய்திகள் வந்து சேரும் இலவசமாக. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.